ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸை ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் மூலமா செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த வீலை இந்த ரப்பருக்குள்ளே ஃபிட் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் நம்ம மோட்டாரை பேஸில் ஃபிட் பண்ணிக்கிறலாம். மோட்டார் வந்து பேட்டரி கூட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நாம் வச்சுருக்கிற இந்த ரெண்டு சின்ன ஹோல்டரில் நம்ம வச்சுருக்க அந்த சின்ன டெஸ்ட் டியூப் கண்டெய்னரை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கிறோம். இந்த சின்ன கண்டெய்னரில் தண்ணி ஃபில் பண்ணிக்கிறலாம். அதுக்கப்புறம் நாம் வச்சுருக்கிற சாப்பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் தூள் பண்ணி இந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த சாப்பீஸ் கலந்த தண்ணியை ஸ்ட்ரென்ச்சில் எடுத்து இந்த ரெண்டு கண்டெய்னருக்குள்ளேயும் நம்ம ஃபில் பண்ணிக்கிறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணி ஃபுல்லாகவே அந்த சாப்பீஸ் கலங்கி ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கண்டெய்னரையும் நம்ம அந்த வீலில் ஃபிட் பண்ண போகிறோம். ரெண்டு கண்டெய்னரையும் இந்த பேஸில் ஃபிட் பண்ணிவிட்டு இந்த பேஸை கொண்டு போய் அந்த மோட்டாரில் ஃபிட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம இந்த பேட்டரி ஆன் பண்ண போகிறோம். ஸோ தட் மோட்டார் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகும்போது சென்ட்ரிஃப்யூகல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். இந்த ஃபோர்ஸ்னால் அந்த கண்டெய்னரில் இருக்கிற அந்த சாக்பீஸ் தூள்கள் எல்லாமே சென்டர்லேருந்து வெளியே தள்ளப்படும். இதனால் வந்து தண்ணியெல்லாம் ஒரு சைடும் அந்த சாப்பீஸ்லாம் ஒரு சைடும் தனித்தனியாக பிரிஞ்சிடும். நீங்கள் இந்த டெஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், சாப்பீஸ் எல்லாமே ஒரு மூலையில் வந்து அது படிஞ்சிருக்கு. அதாவது அந்த ஃபோர்ஸ் வந்து உள்ளே இருக்க சாப்பீஸை வெளிப்பக்கமாக தள்ளும். அதனால் வந்து அந்த டியூப் எந்த பக்கம் வெளிப்பக்கம் இருந்துச்சோ அந்த பக்கம் சாப்பீஸ் துகள்கள் மட்டும் இருக்குது, தண்ணி தனியாக ஸ்ப்ளிட் ஆகி வந்துருச்சு.